இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுரக்காய் தேங்காய் பால் கறி இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு 7-8 சிகப்பு மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 7 பல் பூண்டு, 3 ஸ்பூன் துருவிய தேங்காய், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் 4 கத்திரிக்காயை இது போல் கியூப்ஸாக கட் பண்ணி உப்பு போட்ட தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, இல்லைன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். இப்போ பேனில் 7 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் 5 பல் பூண்டு போட்டு, பூண்டு செவந்து வரும்போது 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுடுங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சிட்டிகை உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 3 தக்காளியை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துருங்க. இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் இது போல் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் சமப்படுத்துறதுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கோங்க. குழம்பு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்கிடுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க இதே குழம்புல முருங்கைக்காயையோ வெண்டங்காயையோ சேர்த்து செஞ்சுக்கலாம். இது போல் சட்டுன்னு 15 நிமிஷத்தில் செய்கிற கத்திரிக்காய் கார குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.